டிவிடி ரிலீஸ் ஆகும்போதே தெரிஞ்சிருக்கும். ஐ மீன் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி முக்கால்வாசி நாள் ஓடி இருக்கும். எஸ் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் அந்த படத்துக்கு தான் போகிறோம். ஐமேக்ஸ் லூக் சினிமாஸில். ஸோ என் கூட இருக்காங்க, அவங்க பேசுவாங்க ஃபர்தராக. நான் டிரைவிங்கில் இருக்கேன், பேசுங்க. அதுதான் இருக்கு. சொன்னப்போ நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, நெட்லையும் பார்த்தப்போ நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. சரி நம்ம அதை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு அந்த கண்டினியூஷன் நம்மளுக்கு இதே ஆகிடும்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிச்சோம் நெட்ஃப்ளிக்ஸில் எடுத்து. ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து என்னெல்லாம் இது இருக்கோ எல்லாம் பார்த்தும் பார்க்க ஆரம்பிச்சு இப்போ கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஓகே ஃபைன், அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த கண்டினியூஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது பார்க்காம சும்மா போயிட்டு ஒரு படம் பார்க்க நல்லா இருக்காது. சோ லாஸ்ட் வீடியோல நீங்க நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, பட் ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமான வீடியோ. ஸோ இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ண நல்லாயிருக்கும். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி பைட்டு எல்லா சவுண்டு நான் ரொம்ப கேப்சர் பண்ணி தெளிவாக எடுக்கணும். அதுக்காக தான் சரி பேக்ரவுண்ட் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏசி ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எது அந்த கிறிஸ்பினஸ் அந்த அதோடய சவுண்டு கடிக்கும் போது ஈச் அண்ட் எவ்ரி பைட் அந்த சவுண்ட் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ப்ரெஷராக இருக்கும், கொஞ்சம் டெம்ப்டிங்காக இருக்கும். அதுக்காக தான் நான் ஆக்சுவலி அந்த வீடியோ மெயினாக ஆரம்பித்தேன். It will be kind of different for you guys. So keep encouraging. அந்த மாதிரி நான் வீடியோஸ் நிறைய போடுவேன். வீக் டேஸில் ஒரு வீடியோ கண்டிப்பாக, இல்லை வீக்கெண்டில் பட் பர் வீக் ஒரு வீடியோ கண்டிப்பாக. ஃபுட் சேலஞ்ச், ஏஎஸ்எம்ஆர் ஃபுட் சேலஞ்ச் வீடியோ ஒன்று இருக்குது, அது கண்டிப்பாக உங்களுக்காக வரும். கொஞ்சம் பார்த்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் இது பண்ணுறேன். என்னென்னா இனிமேட்டு கண்டிப்பாக வ்ளாக் வரும், அது பற்றி எந்த டவுட்டும் இல்லை, வ்ளாக் கண்டிப்பாக வரும். என்னென்னா இவ்வளோ நாள் நான் கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு, அது என்னோடய தப்பு தான். என்னென்னா டியூ டு சம் பர்சனல் இஷ்யூஸ் அண்ட் அண்ட் ஆல் என்னால் வ்ளாக் பண்ண முடியல, சரியாக வீடியோவும் போட முடியல. ஸோ இனிமேட்டுக்கு ப்ராப்பராக வரும் நம்புங்க, கண்டிப்பாக வேறு லெவல் வீடியோஸ் வரும். வாரத்துக்கு எப்படியோ டூ வீடியோஸ் கம்பல்சரி வந்துடும். எதனால் நான் போடல, வீடியோ ஏன் போடல, இப்போது ஏன் வீடியோ நான் போட போகிறேன், இப்போது வீடியோ ஏன் ரெகுலராக போடுறான், என்னடா முன்னாடி போடலையே, முன்னாடினா ஒரு 11 months கேப் வச்சுட்டு திருப்பி டப்புன்னு போடுறேன், அதுக்கப்புறம் ரெகுலராக போட போகிறேன்னு சொல்கிறான், இவங்க எப்படி நம்புறதுலாம் நினச்சிக்காதீங்க. இனிமேட்டு கண்டிப்பாக வரும். ஏன்னா அப்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இந்த ஒரு அது இப்போ என்னால் அது ஓப்பனாக சொல்லவும் முடியாது, சொன்னால் அது வேற லெவல் இம்பேக்ட் கிரியேட் ஆகும் அது. பட் இனி கண்டிப்பாக வரும் ஃபர் ஷுர். இன்னொன்று கேட்குறேன், பார்க்கும்போது நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா, வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க ரசிக்கிறீங்க எல்லாம் ஃபைன், ஒவ்வொரு இதை ஒவ்வொரு டைமில் நீங்கள் பார்க்குறீங்க, எண்டு வரைக்கும் பார்க்குறீங்க, அது எனக்கு அனலிட்டிக்ஸில் வருது, எல்லாம் ஃபைன். பட் நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்க, அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா பார்க்க நிறைய பேர் பார்த்துருக்கீங்க வீடியோவை, மோர் தென் 1000-2000 மெம்பர்ஸ் பார்க்குறீங்க. ஈவன் ஐ மீன் ஒரு பிகினர் யூடியூபராக நான் சொல்கிறேன், ஒரு பண்ணுறீங்க பார்க்குறீங்க எல்லாம் ஓகே ஃபைன், பட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மட்டும் அப்படியே ஆனாதே விட்டு போகிறீங்க, அது என்ன தப்பு பண்ணுச்சுன்னு தெரில, அது மட்டும் லைட்டாக ஒரு கிளிக் பண்ணிட்டு போகலாம்ல, தப்பு பண்ண உங்களுக்கு தெரில. நான் யாரை சொல்கிறேன்னா வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அவங்கள மட்டும்தான். ஏன்னா ஒரு சின்ன யூடியூபர் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஸ்டார்ட் அப் ஆனால் ஒரு இது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் என்னால் ரீச் ஆக முடியும்,
உங்களோட மோட்டிவேஷன்ஸ் அண்ட் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டினா தான் தட் இஸ் மோட்டிவேஷன் சொல்கிறாங்க. ஓ ஐம் ஆன் த வே, இப்போ அது போகிற சிக்னல்லாம் தாண்டி போயிட்டுருக்கேன், நந்தனம் பாக்கம்ல இருக்கேன், ஆன் த வே டு வேலச்சேரி. எந்த கடையில் இருக்கு இப்போ? என்ன வாங்கியிருக்க? ஜிஞ்சர் டீ. ஜிஞ்சர் டீயா? பை த வே கைஸ், ரீச் ஆகிட்டோம். இருமிட்டுருக்கு, அதான் அதனால தான் பேச முடியலன்னு சொல்லுவா வ்ளாகில், பட் அதனாலதான் ரீச் ஆகிட்டோம். 12:55 ஷோ, 12:30 ரீச் ஆகிட்டோம். டீ குடிக்க வந்துருக்கோம். இங்கே முடிச்சுட்டு டீயை போட்டு அப்படியே படுத்துக்கும் போயிடுவோம். டீ வந்துருச்சு. Moments later. படம் பார்த்தாச்சு. ஓகே, நைஸ் மூவி. ஸோ உனக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு? உனக்கு எப்படி இருந்துச்சு படம்? சேம், நானும் அவ்வளோ பெரிய மார்வல் ஃபேன்லாம் இல்லை, பட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஐமேக்ஸில் 3D மூவி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு மூவி. ஆல் த்ரீ, நான் சொல்லி என்ன ஸ்டோரின்னு சொல்லி நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல, பட் நீங்கள் பாருங்கள். ஆப்வியஸ்லி எனக்கு பிடிச்சிச்சு, ரொம்ப மார்வல் ஃபேன் இல்லாமல், பட் ஸ்டில் ஸ்டோரி நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, அதான் இப்போ அடுத்தது இடம் பேர் என்னது? நெக்ஸ்ட் நம்ம லஞ்சுக்கு போகிறோம். அண்ட் நான் வந்து யூஸ்வலி நிறைய இந்த ஃபுட் வ்ளாக்ஸ் பார்ப்பேன். ஸோ ஒன் ஆஃப் தட், அதில் பார்த்தது வந்து சீ ஃபுட்க்கு மே ரொம்ப ஃபேமஸ் வந்து மெரினா சைட், பட்டினப்பாக்கம் எக்ஸாக்ட்லி. அந்த இடத்துல வந்து ஒரு ஃபேமஸ் கடை இருக்குது, நாகாஸ் மெஸ். நிறைய கடை இருக்குது, ஒன் ஆஃப் தம் வந்து நாகாஸ் மெஸ். ஸோ அங்கே வந்து போய் ஃபுட் ட்ரை பண்ணலான்ருக்கோம். ஸோ யூஸ்வலி டைனின் அந்த மாதிரி இடத்துல நிறைய போயிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நான் போனது, நீங்கள் போயிட்டீங்களா? இந்த மாதிரி சின்ன கடை பீச் சைட் அந்த மாதிரி போனது இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் இந்த மாதிரி
லைவா ஃபிஷ் எடுத்துடலாம் ஆனால் அப்படி அந்த மாதிரி சாப்பிட்டது இல்லை இது வரைக்கும். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ் மீல் மாதிரி நாங்கள் சாப்பிட்டதே இல்லை பீச் சைடில். ஸோ இங்கே அது ரொம்ப ஃபேமஸ். ஸோ நிறைய விளாக்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். டைமிங் கொஞ்சம் ஆர்டாக இருக்குது, இப்போவே வந்து 4 ஆயிடுச்சு பிகாஸ் மூவி எண்ட் ஆக டைம் ஆச்சு. பட் ஸ்டில் நாங்கள் போய் ட்ரை பண்ணுறோம், இன்கேஸ் நல்ல எல்லாமே இருந்துச்சு வெரைட்டினா ஃபார் ஷுர் அப்லோட் பண்ணுறோம். இல்லைன்னா நாங்கள் எங்கே போகிறோமோ நாங்கள் உங்களுக்கு அப்லோட் சொன்ன மாதிரி தான் ரொம்ப சுத்திட்டே இருக்குமா தவ சுத்தி. சோ அங்க போயிட்டு நான் கண்டினியூ பண்றேன். ஓகே, பை பை.